ஹாய் ஆல், ஆஃப்டர் அ லாங் டைம் ஆயிடுச்சு. நான் வீடியோஸ் போட்டு ஃபுல்லாக சம்மர் ஹாலிடேஸ் குட்டீஸ்ங்க இருந்தாங்க, வீடியோ ஷூட் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட ஆரி ஃப்ரீ கிளாஸோட கோர்ஸும் வந்து நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது பேசிக் லெவலில் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் லாஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பீட்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பீட்ஸில் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னு பார்த்துருக்கோம். ஸோ பீட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுலேயும் ஏதாவது நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதுனா ரிலேட்டடாக வந்து டவுட்ஸ் இருக்குது, ஆரி ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆரியில் வந்து ஒரு சிம்பிள் மேங்கோ டிசைன்ஸ் தான் போட போகிறோம். ஸோ இந்த மேங்கோ டிசைன் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிசைனில் அப்ளை பண்ணுறது, ஸோ மேங்கோஸ் அப்படின்னும் போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பீடு இப்போ சுகர் பீட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த பீடு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகேவா, இந்த பீடு வந்து இந்த மாதிரி பவுச்சாக இருக்கும், நீங்கள் வந்து கொட்டிக்காதீங்க, கட் பண்ணி கொட்டாதீங்க, ஏதோ ஒரு பாக்ஸ்லலாம் கொட்டி வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நீடலை கட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு பீட் வந்து உங்களுக்கு கீழே வரும், அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் நீட ஆல்ரெடி வந்து த்ரெட் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா, நான் வந்து இந்த ஒயர் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு வீடியோவில் கிளாரிட்டியாக தெரியாது. ஸோ நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இது சீக்கிரம் கட் ஆகாது த்ரெட்டை காட்டிலும். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு பீட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீடலை வந்து நீங்கள் வந்து கொட்டிட்டிங்கன்னா ஒன்று ஒரு டைமாக எடுக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நீடலை வந்து நீங்கள் இந்த த்ரெட்டுக்குள்ளே வந்து இப்படி விட்டு, ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிறைய எவ்வளோ வருமோ, ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பீட்ஸ்க்கு மேலேயே வந்து வந்திருக்கு. ஓகே, ஒரு ஏழு பீட் வந்து நம்ம ஒரே டைமில் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த பிறகு நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். சுகர் பீட்ஸ்க்கு அடுத்தது வந்து இந்த பெரிய பீடு. சுகர் பீட் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பீட்ஸாக போடணும். ஸோ அதுக்கப்புறம் போடக்கூடிய சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த சைஸில் இருக்கக்கூடிய பீட் எல்லாமே நீங்கள் வந்து சிங்கிள் சிங்கிள் பீடாக தான் போடணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு ரெண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் விட்டு துணியை வந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி தனியாக இருக்கும், ஃப்ரேம் அதாவது கிளாத் தனியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஆடிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ திரும்பவும் வந்து நான் எப்படி வந்து நீரல்குள்ள விட்டு எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் இருக்கும், சாரி பீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ லைனாக வந்து நீங்கள் எப்படி விட்டுக்கலாம். ஸோ ஒரு அஞ்சு பீடோ ஆறு ஒரு ஏழு பீட் வரைக்கும் உங்களால் வந்து விட்டு எடுக்க முடியும். இப்படி பீட்ஸ்குள்ளே விட்டுட்டு இந்த நீடல் இல்லாத பீட்ஸ் இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு நூல்லேருந்து வந்துடும். ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் வேலை முடியும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நமக்கு இந்த பீட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஒருத்தவங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து இங்கே வந்து இந்த பெரிய பீட் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து வேறு மாதிரி கூட ஏதாவது யோசிச்சு போடலாம். அகைன் வந்து ஒன் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போடலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் வந்து டிசைன்ஸ் வந்து மாறுபடும். ஸோ இதையே நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் குட்டி குட்டியாக நம்ம ஏதாவது வேறு வேறு டிசைன்ஸ் போட்டு பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்த லைன் வந்து சுகர் பீட்ஸில் ஒரு லைன் போட போகிறேன். ஸோ சுகர் பீட்ஸில் போட்ட பிறகு இன்னும் நம்ம இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு பிறகு இந்த பீட்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வராது. ஸோ ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலட்டும் போது நீங்கள் இந்த த்ரெட்டை மட்டும் கட் லைட்டாக இப்படி லூஸ் பண்ணிவிட்டு கலட்டினீங்கன்னா வந்துடும். ஓகேவா, ஸோ பெரிய பீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். சுகர் பீட்ஸ் வந்து நான் பவுச்சில் கொட்டி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ மற்றபடி பீட்ஸில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள், கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் ஒன் லைன் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாக்ஸ் வச்சு நம்ம இன்னொரு லைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஸோ இதுக்கப்புறமா இதை பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக நம்ம ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டி ஒர்க்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு டிசைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க, அடுத்து வேற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு தடவையும் த்ரெட்டாக வந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எண்டு நாடு போட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் ஒர்க் வந்து நான் திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. எதுக்குமே வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து கட் பண்ணாதீங்க. என்ன போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டார்டிங் லூப் போடுற மாதிரி ஸ்டார்டிங் செயின். ஸோ நான் இங்கே வந்து ஸோ இதுக்கு இடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்ட்டிஷனாக பிரித்து ஸோ இங்கே தான் வந்து என்னோட ஒர்க் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். சுகர் பீட்ஸாக நம்ம வந்து போடணும். ஸோ நீங்கள் ஒரு விரலை பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு இது போட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். இது வந்து ஒயர் த்ரெட்டுன்றதுனால உங்களுக்கு மோஸ்டோடாக வந்து இங்கேயும் அவ்வளோ உங்களுக்கு வந்து ஆக்வர்டாக தெரியாது. அதாவது நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இதே மாதிரி இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி, இந்த மாதிரி ஜாயின்ஸ் வருது இல்லையா, ஒரு அதாவது ஒரு கண்டினியூட்டி டிசைன் வருது இல்லையா, அப்போலாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஆல்ரெடி போட்டிருக்க டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி காட்டினேன். இப்போ கூட உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் செயின் வந்து இந்த சுகர் பீட்ஸ்க்குள்ளே விட்டுட்டு லூப் எடுத்த மாதிரி காட்டினேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு கண்டினியூட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து இந்த பெண்ட் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இங்கே கொடுத்துட்டு சாரி, ஸோ இந்த இடத்துல மூணு சுகர் பீட்ஸ் கொடுத்தா ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸு. ஸோ இதை ஒட்டி போட்டுட்டு இப்போ இங்கே வந்து இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் இங்கே வந்து நாட் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதுலேருந்து இது வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்ட், உங்களுக்கு நான் எண்டு நாட் போடும்போது இந்த மாதிரி வந்து எக்ஸஸாக நூல் வெளியில் தெரியுது அப்படின்னா, போட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரியுதுன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே இன்னொரு செயின் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த எண்டு நாட்டு போட்ட அந்த த்ரெட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்காது. ஏன் எடுத்துட்டேன்னா இந்த பீட் வந்து சரியில்லை. ஸோ இப்போ இங்கே வந்து ரெண்டு பீடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி போட்ட சுகர் பீட்ஸ்க்கு நடுவில் நான் வந்து இன்னொரு செயின் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் நாட் போட போறேன். ஸோ ஹாய், இந்த டிசைன் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இதுலேயே வந்து இதை பார்க்கும்போது ஒரு கட் ஒர்க் மாதிரியும் தெரியும். ஏன்னா இதில் நம்ம எல்லாம் இங்கே வந்து செயின் ஸ்டிச் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை வந்து ஒரு கட் ஒர்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பேசஸ் காலி எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து கட் ஒர்க் மாதிரி கூட பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் நம்ம வந்து குட்டி குட்டியாக நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டு நம்ம வந்து இதோட டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.